புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் வருவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி ஆட்டம் கண்டுவிட்டது இந்த ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது இவர்களின் ஊழல்களை பொதுமக்களை சகித்துக் கொள்ளவில்லை என்று குறிப்பிட்ட நாராயணசாமி அமைச்சர் நமச்சிவாயம் தேர்தலில் தோல்வி அடைந்தும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் என்றும் காவல்துறையின் கையை கட்டி பல்வேறு இடங்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் நமச்சிவாயம் சொத்துக்களை வாங்கி குவித்து வருவதாக குற்றம் சாட்டினார் பாரதிய ஜனதா அமைச்சர் நமச்சிவாயம் மனைவி பெயரில் கன்னி கோவிலில் உள்ள பதினெட்டாயிரத்தி நானூறு சதுர அடி நிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் வாங்கப்பட்டுள்ளது பினாமி பெயரில் பெட்ரோல் பங்க் அமைக்க ஒருவருக்கு அனுமதி அளித்துள்ளனர் என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி பொதுமக்களின் சொத்துக்களை அபகரிப்பதிலேயே ஆட்சியாளர்கள் குறியாக உள்ளனர் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்த நாராயணசாமி இது சம்பந்தமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றார்